இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அவள் புட்டு தான் பண்ண போகிறோம் அவள் புட்டு உடம்புக்கு நல்லது அவளில் செய்கிறது நான் இன்றைக்கி வெள்ளை அவள் எடுத்து வச்சுருக்கேன் சிகப்பவுளில் பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அவள் பொறி இதெல்லாம் அதிகமாக உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் பொறி உருண்டை மாதிரியும் பண்ணி தருவேன் உருண்டையாக பிடிக்காமல் உதிரியாக பண்ணி அது மாதிரியும் கொடுப்பேன் இன்றைக்கி அவள் புட்டுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா அந்த குட்டி கப்பு அளவு இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன் அந்த குட்டி கப்பு அளவில் ரெண்டு கப்பு அளவு அவள் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி கப்பிலே கா கப்பு அளவு கொஞ்சோண்டு தேங்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அந்த குட்டி கப்பில் வந்து ஒன்னே ஏக் முக்கா அள கப் அளவு ஒன் த்ரீ பை ஃபோர்த் அளவு கப் அளவு நான் வந்து கே இது எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கேஷு கொஞ்சோண்டு ரோஸ்டட் கேஷூ தான் இது எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் நம்ம இப்போ அவளை வந்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்க போகிறோம் சும்மா ஒரு டூ மினிட்ஸு ரொம்ப கலர்னால் சேஞ்ச் பண்ண வேணாம் லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து இந்த பேனில் பேன் ஹீட் ஆகுச்சு இதில் வந்து அவளை ஆட் பண்ணிக்க போகிறோம் அவளை வந்து ரொம்ப ரோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சும்மா ஒரு லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும் கலர்னால் சேஞ்ச் ஆகும்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு ரவ கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம் நம்ம ஃபைன் பவுடராலாம் பொடி பண்ண தேவை கிடையாது இப்போ இதனால ரெடி ஆயிடுச்சு ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நான் பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் பொடிச்சு எடுத்ததான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ரவை மாதிரி ரவை எப்படி இருக்குமோ அது மாதிரி பொடிச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு சூடாக தண்ணி இதுக்கு எடுத்துக்க போகிறோம் ரெண்டு டம்ளர்னால் ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி கொதிக்க வச்சு இதில் ஊற்றி வச்சுக்க போகிறோம் அது ஊறணும் நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்க போகிறோம் நான் சொன்ன அளவு எல்லாமே அந்த குட்டி கப் அளவு தான் இந்த கப்பில் தான் நான் ரெண்டரை கப்பு அளவு தண்ணி எடுத்து ஊற்றி அதை கொதிக்க விடுறேன் எல்லாமே இந்த கப் அளவு தான் அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அதை வச்சு தான் நான் அளவு சொல்கிறேன் இப்போ நான் அதுக்கேற்ற அளவு தண்ணி வச்சு அந்த தண்ணியை வந்து ஹீட் பண்ணுறேன் அதாவது டூ அண்ட் ஆஃப் பவுல் அளவு வாட்ரு வச்சு அதை ஹீட் பண்ணிக்கிறேன் ஹீட் பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து அந்த அவுலில் ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறுச்சுன்னா அப்படியே பொது பொதுன்னு வந்துடும் உதிரி உதிரியாக வந்துடும் அந்தளவு ஊற வைக்கணும் இப்போ நான் அதை பொடிச்சு எடுத்ததை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ தண்ணி காஞ்சிருச்சு இப்போ எதை நான் அதில் ஊற்ற போகிறேன் நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஊறிடும் அது நல்லா கலந்து விட்டுட்டு வச்சுருங்க இப்போ இந்த பாருங்கள் இது ஊறிகிட்டு இருக்குது பார்த்திங்களா தெரியுதா இப்போவே கெட்டியாக இருக்குது இன்னும் வேணால் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது வந்து நல்லா பொல பொலன்னு வரணும் அதாவது உதிரி உதிரியாக வரணும் அந்த மாதிரி வர்ற வரையும் வெயிட் பண்ணும் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் இப்போ வந்து இதில் நான் ஒன் த்ரீ பை ஃபோர்த் கப் வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை போட்டுட்டு அது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் எதுக்குன்னா மண் தூசி அதெல்லாம் இருக்கும் அதனால் கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக தான் இது இருக்கேன் இது பண்ண பிறகு தான் நம்ம வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ திருப்பியும் பேன் காஞ்சிருச்சு பேன் காய வச்சுட்டு இதில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் நெய் விட போகிறேன் நெய் இதில் நம்ம ரொம்ப ஆட் பண்ணலாம் தேவை கிடையாது குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குறப்ப ஒரு ஸ்பூன் கூட நெய் விட்டுட்டு லாஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க ஆனால் நான் ஒரு ஸ்பூன் நெய் தான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த எடுத்து வச்சுருந்த கோகனட்டை நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் கோக்கனட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கே தப்பு நீங்கள் அதிகமாகவும் போடலாம் கம்மியாகவும் போடலாம் நான் இந்த குவான்டிட்டி போட்டிருக்கேன் என்கிட்ட ஃப்ரோசன் கோக்கோனட் தான் இருந்தது அதுதான் தான் போட்டிருக்கேன் அதனால தான் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது கொஞ்சம் நேரத்துல நேரத்தில் அது மெல்ட் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இதை நல்லா நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப ரோஸ் பண்ண தேவையில்ல கீழே லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து கேஷ் ரோஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா கேஷ் ஆல்ரெடி ரோஸ் பண்ணது தான் அப்புறம் இதே பேனலே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே பேனில் நான் வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் கேஷோ ஆட் பண்ணல சொல்லிட்டேன் ஆல்ரெடி இப்போ வந்து அதில் கரைச்சி வச்சுருந்ததை வெடிகட்டி வச்சுருந்தேன் அதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் கொதிக்கணும் நான் கூடவே வந்து ஒரு பவுலில் வந்து வாட்டர் எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறதுக்காக வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம திக்காக திக்காக அதில் விட்டு பார்த்தோனாலே நம்மளுக்கு என்ன பாகு கன்சிஸ்டன்சின்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக தான் நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க இது கிடையில இது ஊரினத நல்லா நல்ல உதிரி உதிரியா ஊறி வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் பொல பொலன்னு ஊறி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஊறட்டும் அது வரையும் நம்ம ரெடி பண்ற வரையும் ஊறிட்டு இருக்கோம் இப்ப இதை விட்டு பார்த்தா இது ரெடி ஆயிருக்காது ஆக்சுவலி இது கொஞ்சம் இருக்கும் ஆனால் இப்படி விடுறப்ப இப்படி வருதா பாருங்க ஆனா வந்து இது கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடையாது விட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கரைஞ்சிருச்சு இப்படி கரையக்கூடாது கூடாது நல்லா கெட்டியா பாகு மாதிரி உருண்டையா இருக்கணும் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு திக்கா இப்போ வந்து இதை விட்டு பார்ப்போம் பாத்தீங்களா உருட்டை வருதா இப்போ இதை வந்து சிம்ல வச்சுக்கலாம் சிம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லா அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த புட்டை அவளை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ ரெடி ஆயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது இன்னும் ரெடி ஆகணும் கெட்டியா இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை கிண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா அது ரெடி ஆகிடும் ஆக்சுவலி இது கொஞ்சம் தண்ணியா தனியாக இருக்குல்ல போக போக இருக்கும்ல அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கேஷ்நட் ஆட் பண்ணிக்கலாம் நான் கேஷ்நட் வந்து இது ரோஸ்டட் கேஷ்னட்டு ஸோ நான் வந்து இதை வந்து நான் கீழே வறுக்கலை ரோஸ்டட் கேட்ஸ் நட்டை அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீ வேணும்னா இதில் நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம் நான் கீ ஆட் பண்ணல இதில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் கீ வந்து நான் கோகனட்டை வந்து தேங்காய் துருவலை வந்து இது பண்ணுறதுக்காக சேர்த்துக்கிட்டேன் மற்றபடி நான் கீ ஆட் பண்ணிக்கல ரொம்ப நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறப்ப லாஸ்ட்டாக கூட கொஞ்சோண்டு கீ விட்டு கொடுங்க அவனுக்கு குழந்தைக்கு மட்டும் கொடுக்கும்போது நான் அவனுக்கு மட்டும் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட கீ ஆட் பண்ணிப்பேன் எங்களுக்கு நான் கீ ஆட் பண்ணேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் சாரி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான் அவள் போடும்போது இதில் போடுறப்போ நான் வந்து இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதை மட்டும் சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன் இது இப்படி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உதிரியாக மாறிடும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரி ஆயிடுச்சு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருந்ததுக்கு இப்படி ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா உதிரி உதிரியாக மாறிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம் க்வாஷூ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கேஷ்யூ இல்லாமல் எடுத்து கொடுங்க நல்லாயிருக்கும் ரொம்ப